இந்த மூலிகையோட பேர் ஈஸ்வர மூலி. இந்த மூலிகை ஏறுகொடி வகையை சேர்ந்தது. இதுக்கு ஈச்சுர மூலி, தராசுக்கொடி பெருமருந்து, தலைச்சுருளி ஈஸ்வர மூலி, பெருங்கிழங்கு இப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. இதனோட இலைகளிலும் வேர்களிலும் எண்ணெய் சுரப்பிகள், எண்ணெய் சத்துக்கள் நிரம்பியிருக்கு. இது நறுமண எண்ணெய்களாகும். உடலில் ஏற்படக்கூடிய பல உபாதைகளுக்கு சிறந்த மூலிகை ஈஸ்வர மூலி. இரத்தத்தை சுத்தப்படுத்தும் அபாரமான மூலிகை. மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கும், குறிப்பாக மாடுகளுக்கு ஏற்படும் நோய்களுக்கும் மிகச்சிறந்த மருந்து இது. கசப்பு சுவை கொண்ட ஈஸ்வர மூலி இலையை உலர்த்தி பொடி செய்து ஒரு சிட்டிகை அளவு காலை மாலை எடுத்து வர இரத்த சோகை, மாந்தம், பேதி, சுரம், இருதய நோய், சொறி சிரங்கு ஆகியன மறையும். விஷக்கடிகளுக்கும் இதனை கொடுக்கலாம். ஈஸ்வர மூலி வேரை தேனில் உரைச்சி மிளகளவு உள்ளுக்கு எடுத்து வர இரத்த சோகை, வெண்குஷ்டம் மறையும். ஈஸ்வர மூலி இலையை கசக்கி விஷக்கடிவாயில் தேய்த்து விட விஷம் இறங்கும். ஈஸ்வர மூலி மூலிகை வேரை எடுத்து அதனுடன் 10 மடங்கு நீர் சேர்த்து சுண்ட காய்ச்சி 2 வேளை கொடுக்க பாம்பு மற்றும் தேள் விஷங்கள், இரத்தப்போக்கு நீங்கும்.